உத்துக்கிட்டே, ரொம்ப நாளைக்கு புறோ, நாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கில்ல? ஆமா, இது பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் தனி குடுத்தில் வந்தது மட்டும் பத்தாது. இந்த வீடு நிறைய சாமான் செட்டு நகை நெட்டு எல்லாம் வாங்கணும். சரி. முதல்ல ஒரு கலர் டிவி வாங்கணும். சரி. அப்புறம் படம் பாக்குறதுக்கு அதுக்குள்ள வைக்க ஒரு டொக்கு வாங்கணும். டொக்கா? சரி, அந்த டொக்கையும் வாங்கிடல. அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா வெளியில போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஸ்கூட்டர். சரி. அப்புறம் சொந்தத்துல அழகா மொசைக் போட்டு ஒரு சின்ன வீடு. சரி சரி. இந்த வயசுலயே தட்ட வந்துட்டீங்களா? போங்க போங்க. நமக்கு எல்லாம் போடுவாரா? தாவணி போட்டவங்க வந்தா இழிச்சுக்கிட்டே போடுவாரு. அம்மா புறப்படலாமா? என்னத்தனை பாக்கியம்? பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி சொல்லிட்டு ஜோடுதல் இடம் வந்திருக்கேன். அங்கேயும் நாலு வாடிக்கை பிடிக்க போறியா? இல்லம்மா, இங்கே வச்சுட்டு போயிடலாம். சரி சரி, அங்க இருக்கிற அந்த கூடை எடுத்துக்க, வரும்போது காய்கறி வாங்கிட்டு வரலாம். சரி சரி. மேனேஜர் தங்கராஜாவை பார்க்கணும். உள்ள போய் உட்காருங்க, இப்ப வந்துருவாரு. வாவா உட்காரு. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய பேங்க்ல மேனேஜரா இருக்கார் நம்ம வீட்டுக்காரே. நம்ம வீட்டுக்காரரா? ஏன் வீட்டுக்காரரு? ஆமா ஆமா, அவருக்கு எப்பவுமே தற்பரமை கிடையாது. நானே இன்னைக்கு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? தங்கராஜாவை பார்க்கணும். நான் தான் தங்கராஜா. மேனேஜர் தங்கராஜாவை பார்க்க வந்திருக்கேன். நான் அவர் சம்சாரம். மேனேஜர் தங்கராஜா நான் தான். எனக்கு இன்னும் கதையோட ஆகல. நீங்க என்ன சொல்றீங்க? ஓஹோ, உங்க குழப்பம் எனக்கு புரியுது. நீங்க தேடுற தங்கராஜா அத வந்துகிட்டு இருக்கிறாரு. எடுத்துங்க. சார் காஃபி. இன்ஜினியர் மாப்பிள்ளையே ஏமாந்து விட்டேனே, ஆடிட்டர் மாப்பிள்ளையே அம்போன்னு விட்டேனே, டாக்டர் மாப்பிள்ளைக்கும் டாட்டான்னு சொல்லிட்டு இந்த போக்கத்த பயலுக்கு பொண்டாட்டியானேனே. என்ன பத்த அம்மா? எப்போ? ஐயோ, கண்டது தூக்கிறீரியே, நான் என்ன குப்பு தொட்டியா? அப்படி என்ன நான் கொலையா செய்துட்டேன்? ஒத்துக்கண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில தான் பேங்க் மேனேஜர்னு போய் சொல்லிட்டேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நான் பொய்யே சொல்ல மாட்டேன். இது சத்தியம். தலையெழுத்து, அந்த கடவுள் போய் போய் ஒரு பியூனுக்கு என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டாரு. இன்னும் எப்படி சொல்லிட்டு போறா? அப்ப பியூனுக்கு கல்யாணம் பண்ணி கூடாதா? அவனுக்கு என்ன? அப்பா என்ன வாசனை! நான் வேண்டாம் வேண்டாம்க்க சொன்னேன். எங்க வீட்டுக்காரு 150 ரூபாய் கொடுத்து இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஜீனா, நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி எனக்கு ஒண்ணு வந்து வாச்சிருக்கேன். உங்க வீட்டுக்காருக்கு என்னக்கா வேலை? 5 மணி ஆபீஸ்ல குஞ்சுமணி ரைட்டரு, அடிபட்ட ஆபீஸ்ல உதப்பட்ட ரைட்டரு. என்னக்கா சொல்றீங்க? மேனேஜர்னு போய் சொல்லி ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு.
ஆனா பாக்குறது பியூன் வேலை. வந்துட்டியா? உன்னை பார்த்தால எனக்கு பகீர்னுக்குதுமா. ஏம்மா இதெல்லாம் கொண்டு வந்து இவகிட்ட காட்டுற? படா பேஜாரா போச்சு உன்கிட்ட. போ. அப்ப நான் வரேன்க்கா. இந்த மோப்பம் பிடிக்கிறதுல ஒண்ணு குறைச்சல இல்ல. அதே மாதிரி சென்ட் எனக்கு வேணும். எப்படிப்பா சென்ட் வரதா நீ சம்பளம்? என்னால எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல சென்ட் வந்து ஆகணும். ஆமா. சோ இவ்வளவு கோவமா போறத பார்த்தா இன்னில இருந்து சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, பாய் கிடையாது, தலைக்கடை கிடையாதா? ஐயோ இவ்வளவு எனக்கு ஓடுமே. அப்ப கரமட்டாவது சென்ட் வாங்கிடுறேன். சென்ட் வாங்கிடுறேன். ஹாய் சார்லி. என்னங்க அந்த ஜிகினா வச்சிருக்காளே அதே சைஸ் தானே? அதே சைஸ் தான், அதே பிரைஸ் தான். பில்லு கடை கொடுத்தவன் பில்லு கொடுப்பானா? கடனா? அதனாலண்ணா. ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி உங்க அப்பா சாராயத்தை ஊத்திக்கிற மாதிரி இப்படி ஊத்திக்கிற? ஏன் கைய ஓங்குறீங்க? எனக்கு தானே எப்ப போட்டுக்கணும்னு ஒரு கணக்கு இல்லையா? எப்ப போட்டுக்கறதான்? குளிச்சிட்டு நல்லா டிரஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரே ஒரு பிசுக்கு, அத்தானுக்கு ரெண்டு பிசுக்கு. பிசுக்கு உங்களுக்கு மட்டும் ரெண்டு பிசுக்கா? நான் உள்ள போய் போட்டுக்கிறேன். பெரிய ஜிகினா, இவன் மட்டும் வாங்கல, நான் வாங்க மாட்டேனா? ஏங்க இங்கே உட்கார்ந்திருக்கீங்க? எழுந்திரி எழுந்திரி. ஏங்க கோவமா இருக்கீங்களா? பர்மா பஜார்ல இருந்து ஏதாவது சாமான வந்தாதான் பெட்ரூம்ல இடம் ஒன்னு சொன்னா அப்படிப்பட்ட பெட்ரூம் எனக்கு தேவையில்லை. எங்க படுத்து தூங்குவீங்களா? இங்கதான் சோஃபா கம் பெட். அது வேணும், இது வேணும், அந்த ஜாமான் வேணும், இந்த ஜாமான் வேணும்னு இது கேட்காது. தலையனே, தன் கையே தனக்கு உதவி. எத்தனை நாளைக்கு இந்த வரப்புன்னு பாக்குறேன். பார் பார். இந்த பக்கத்து வீட்டு அக்காக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பாரு நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. என்னங்க என்னங்க, எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஏண்டி பதற? சீக்கிரம் அந்த லுங்கி சட்டையில அவுத்து போட்டு ஜக்கியோட வாங்க. ஜக்கியோட வா. ஓஹோ ஸ்விம்மிங் போறோமோ? அட இல்லங்க, பக்கத்து விட்டு ஜிகினா அவ புருஷனுக்கு எண்ணெய் தேச்சு குளிப்பாட்டிட்டா. அதுக்கு நான் உங்களை குளிப்பாட்டணும்? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஷேவ் பண்ற நாள்டி. என்ன கிழமையா இருந்தா எனக்கு என்ன? அவ குளிப்பாட்டிட்டா நான் குளிப்பாட்டி ஆகணும். அவளுக்கு நான் என்ன மட்டமா? என்ன இது, பக்கத்து வீட்டுக்காரி என்னென்ன செய்யறாளோ அதையே இவளும் செய்யணும்ன்றாளே. அவ கொலை செஞ்சா இவளும் கொலை செய்வாளோ? ஐயோ இது என்ன விபரீதமா போச்சே. இதாங்க உங்களோட, அப்படியே உட்கார்ந்து இருப்பீங்களே, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. இது என்ன எண்ணெயா? இது என்ன தண்ணியா? இவ்வளவு எதுக்கு? தலைக்கு தேய்க்கவா இல்ல என்ன போட்டு அதுல வறுக்கவா? இந்த பக்கத்து விட்டு ஜிகினா இருக்காளே, அவ அந்த இத்தனோண்டு நெய் கிண்ணத்துல எண்ணெய் எடுத்துக்கிட்டு ரெண்டு வரலால சிலுக்கு 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 தேய்க்கிறா. நான் அப்படியா கை நிறைய எண்ணெய் எடுத்து தலையில வச்சு தப்பு தப்புன்னு அடிக்க போறேன். உங்க அப்பா இருக்கானே, உங்க அப்பா அவனுக்கு குருவி மூளை. எவ்வளவு உண்டு இருக்கு தெரியுமா? எவ்வளவு உண்டு? இதோ இவ்வளவு உண்டு. விவரம் தெரியாததான் வளர்த்திருக்கான்னு நினைச்சா வேலவாசி தெரியாம வளர்த்திருக்காண்டி உன்ன. அவன் அந்த வரேன் போ. வேணாங்க, அவரே எங்க திட்டுறீங்க. நல்ல ஒரு சரி பாருங்க, நீங்க சீக்கிரமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தலைய துவட்டினீங்களோ இல்லையோ கொளிசும் குடிச்சிடுவனா, ஃபேன ஃபுல்லா முடிக்கிடுவியா, அப்புறம் நீங்க ஆனந்தமா தூங்கிடுவனா, நீ நூன் சோ போயிடுவனா. ஐயோ என்ன வெட்டமே இல்ல பாரு. ஏன் அடிக்கிறீங்க? இன்னைக்கு உடல் அடுத்துல இது வரைக்கும் நீங்க முரட்டுத்தனமா அடிச்சதே இல்லையே, ஏங்க இப்படி அடிக்கிறீங்க? என்ன தேய்ச்சி விட்டு சூப்பு தரேன் தானே சொன்னேன், அதுக்கு இப்படி எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? சொல்றேன்டி சொல்றேன்,
நமக்குள்ள என்ன ஒப்பந்தம்? பக்கத்து வீட்ல எது நடக்குதோ அது இந்த வீட்ல நடக்கணும். பக்கத்து வீட்ல அவன் பொண்டாட்டி அடிச்சான், நானும் இந்த வீட்ல என் பொண்டாட்டி அடிச்சேன். என்ன இதுல ஒரு வித்தியாசம்? அவன் தண்ணி போட்டு அடிச்சான், நான் தண்ணி போடாம அடிச்சேன். நானும் நாளையில இருந்து தண்ணிய போட்டுட்டு வந்து அடிக்காதீங்க. போடாமையா இந்த அடி விழுகுது? தண்ணி போட்டா எப்படி அடிப்பீங்களோ? என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்படி வா வழிக்கு. அருமையான பிளான் பண்ணிட்டீங்க. என்ன நிறைய நடக்கிறீங்க? ஒரு லூனா வாங்கிக்க கூடாது? என் முண்டாட்டி லூனா வாங்கி தரேன் தான் சொன்னா. வண்டி நட்டுக்கும் பா. என்ன அருவாமணியோட வர்றீங்க? ஒண்ணு இல்ல, அருவாமணிக்கு கூறு போடிச்சா. என் பொண்டாட்டி கூறு தீட்டிக்கிட்டு வர சொன்னா. கூறு கட்ட அருவாமண, கூறு கட்ட பொண்டாட்டி, இதுங்கெல்லாம் வச்சு எப்படி காலத்தை தள்ள போறணும்னு தெரியல. மாப்பிள்ள என்னது? டேய் மாப்பிள்ளையா, மரியாதை தேவை. உனக்கு என்னடா மரியாதை? ஒட்டச்சு மாதிரி யார பேசாத, என் மூஞ்ச பார்த்து பேசு. உன் பொண்ணை பத்தி சொன்ன உடனே என்னமோ முள்ளம் பண்ணி சிரித்துக்கிறாம சிரித்துக்கிறிய. இந்த ஜால் ஜாப் வேலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்காதையா. ஆமாண்டா, அவ ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்க பவுச்சு இல்ல, கேட்டு அடிச்ச. அவ என் பொண்டாட்டி, அவளை எப்ப வேணாலும் அடிப்ப, எப்படி வேணாலும் அடிப்ப. கைலாத்து அதை நீ கேட்க கூடாது. உனக்கு கோமணத்துல இருந்து கோட்டு தைக்கிற கூலி வரைக்கும் கொடுத்து கன்னிகாதானமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் கேட்பேன்டா. பொண்ண பெத்துட்டா மட்டும் போதாதியா? புருஷ வீட்டுக்கு போனா இருக்குதோ இல்லையோ எப்படியோ அடக்க ஒடுக்குமா வாழன்னு கத்து கொடுத்துருக்கணும். பக்கத்து வீட்டுல என்னென்ன சாமா வாங்குறாங்களோ அதெல்லாம் அவ கேக்குறா. அடிச்ச, அவ அடங்கிட்ட. நீ அடங்க மாட்டேன்னு நினைக்கிற, நீ அடிப்பட போற என்கிட்ட. அடிச்சுடா. நீ உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ 420 துபாபூர் பையன், என் மேல கை வச்சு பாரு, என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோ. என்ன சரம் மாதிரி அளக்குற நீ? அருவாமணையில வெற்றம் பார். வெட்டா மூட மாட்டா மாமா. மாமா கோமணத்தோட அங்க வா. உன்னை ஒரு அமுக்கு அமுக்குறேன். பலிதான்டா இன்னைக்கு, பலிதான் நீ.